ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் ஜான் பர்கின்ஸ். தமிழில் இரா முருகவேல். அன்பையும் வாழ்வியலையும் கற்றுத்தந்த இந்நூலை எழுதும் துணிச்சலை என்னுள் விதைத்த என் பெற்றோர் ரூத் மோடிக்கும் ஜேசன் பர்கின்ஸுக்கும் நன்றி. முன்னுரை. பொருளாதார அடியாட்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் பல்லாயிரம் கோடி டாலர் மதிப்புள்ள மோசடிகளில் ஈடுபட்டு வருபவர்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் கொள்ளையிட்டு வருபவர்கள். இந்த கொள்ளையடிக்கும் பணிக்காக அவர்களுக்கு பெரும் பணம் ஊதியமாக அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் பொருளாதார நிபுணர்கள். உலக வங்கி, சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஐக்கிய நாட்டு நிறுவனம் மற்றும் இவற்றை போன்ற பன்னாட்டு நிதி உதவி அமைப்புகளில் குவிந்திருக்கும் பணத்தை மாபெரும் பன்னாட்டு நிறுவனங்களின் பணப்பெட்டிகளுக்கு இப்பூமியின் இயற்கை வளங்களை தங்கள் பிடியில் வைத்திருக்கும் சில பணம் படைத்த குடும்பங்களின் சட்டை பைகளுக்கும் கொண்டு சேர்ப்பதுதான் இவர்களின் வேலை. மோசடியான நிதி அறிக்கைகள், தேர்தல் முறைகேடுகள், லஞ்சம், மிரட்டி பணம் பறிப்பது, பாலியல் கொலை முதலியன இவர்களுடைய கருவிகளாகும். பேரரசு எவ்வளவு பழமையானதுதான் என்றாலும், ஆனால் உலகமயமாக்கல் முழுவீச்சில் நடைபெற்று வரும் இன்றைய உலகில் பொருளாதார அடியாட்களின் தந்திரங்கள் புதிய பயங்கரமான பரிணாமங்களை எட்டியுள்ளன. நானும் ஒரு பொருளாதார அடியாளாக இருந்தவன்தான். ஒரு பொருளாதார அடியாளின் மனசாட்சி என்ற பெயரில் 1982 நான் எழுத திட்டமிட்டிருந்த நூல் இப்படித்தான் தொடங்கியது. இந்த நூலை ஈக்வடாரின் குடியரசுத் தலைவரான ஜெய்மே ரோல்டோஸுக்கும் பனாமாவின் அதிபரான ஒமர் ரோஜோஸுக்கும் அர்ப்பணித்திருந்தேன். இவர்கள் இருவரும் எனது வாடிக்கையாளர்களாக இருந்தவர்கள், என்னால் மிகவும் மதிக்கப்பட்டவர்கள், ஒத்த கருத்து கொண்டவர்கள் என்று கருதப்பட்டவர்கள். இந்த இருவரும் அப்போதுதான் நிகழ்ந்த பயங்கரமான விமான விபத்துக்களில் உயிரிழந்திருந்தனர். அந்த விபத்துகள் தற்செயலானவை அல்ல. உலக பேரரசை குறிக்கோளாக கொண்டிருந்த தொழில் நிறுவனங்கள், வங்கி தலைமைகள் மற்றும் அரசாங்கங்களுக்கு இடையில் நிலவி வந்த கூட்டணியை எதிர்த்து நின்றதன் காரணமாக அவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களை வழிக்கு கொண்டு வருவதில் பொருளாதார அடியாட்களான நாங்கள் தோல்வியடைந்ததால் CIA-வால் இயக்கப்பட்ட இன்னொரு வகையான அடியாட்களான குள்ளநரிகள் இப்படுகொலைகளை நிகழ்த்தினர். நான் இப்புத்தகத்தை எழுதுவதை நிறுத்தும்படி நிர்பந்திக்கப்பட்டேன். அடுத்த 20 மேலும் 4 முறை இதை மீண்டும் தொடங்க முயன்றேன். 1989 பனாமா நாட்டின் மீது அமெரிக்கா நடத்திய ஆக்கிரமிப்பு, முதல் வளைகுடா போர், சோமாலியா ஒசாமா பின்லேடனின் எழுச்சி போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்த போதெல்லாம் இப்புத்தகத்தை திரும்பவும் எழுத தொடங்க தீர்மானிப்பேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் மிரட்டல்கள் அல்லது கையூட்டுகள் என்னை இடையிலேயே கைவிடும்படி செய்தன. 2003 ஒரு வலிமை வாய்ந்த பன்னாட்டு நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய பதிப்பகத்தின் தலைவர் இதன் கையெழுத்து பிரதியை பார்த்துவிட்டு சொல்லியே ஆக வேண்டிய ஆணித்தரமான கதை என்று குறிப்பிட்டார். ஆனால் வருத்தத்துடன் சிரித்தபடி தலைமை நிர்வாகிகள் ஆட்சேபிப்பார்கள் என்பதால் இதை வெளியிடும் ஆபத்தை மேற்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார். பதிலாக இதை ஒரு நவீனமாக மாற்றிவிடும்படி அவர் எனக்கு ஆலோசனை வழங்கினார். ஜான் லீ கேரி அல்லது கிரஹாம் கிரீன் போன்ற நாவலாசிரியராக உங்களை விற்றுவிடலாம். ஆனால் இந்நூல் ஒரு கற்பனை கதை அல்ல. என் சொந்த வாழ்க்கை எந்த பன்னாட்டு நிறுவனத்திற்கும் சொந்தமாயிராத ஒரு பதிப்பகத்தின் துணிச்சல் மிகுந்த பதிப்பாளர் எனக்கு உதவ ஒப்புக்கொண்டார். இந்த கதை சொல்லப்பட்டே ஆக வேண்டும். நம் காலத்தில் உள்ள நெருக்கடிகள் கடுமையானவைதான். ஆனால் நமக்கு முன் ஏராளமான வாய்ப்புகளும் உள்ளன. இந்த குறிப்பிட்ட பொருளாதார அடியாளின் கதை நாம் ஏன் இப்போது கடக்கவே முடியாததாக தோன்றும் நெருக்கடிகளை சந்திக்கிறோம், இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றியதாகும். நமது கடந்த கால தவறுகள் புரிந்து கொள்ளப்பட்டால் மட்டுமே எதிர்காலத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை அனுகூலமாக்கி கொள்ள முடியும் என்பதனாலேயே இந்த கதை சொல்லப்பட்டாக வேண்டும். செப்டம்பர் 11 தாக்குதலின் காரணமாக, 2வது ஈராக் போரின் காரணமாக 2001 செப்டம்பர் 11 தீவிரவாதிகளின் கரங்களில் உயிரிழந்த 3000 பேர்களோடு அதே நாளில் உலகெங்கும் பட்டினியாலும்
அது தொடர்பான காரணங்களாலும் இன்னொரு 24,000 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்பதன் காரணமாக இந்த கதை சொல்லப்பட்டே ஆக வேண்டும். உயிர் வாழ தேவையான உணவை பெற முடியாமல் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் 24,000 பேர் உயிரிழந்து வருகிறார்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக இவை அனைத்தையும் மாற்றும் வல்லமையும் செல்வத்தையும் இன்று ஒரு நாடு பெற்றுள்ளது என்பதால் அந்த நாடு நான் பிறந்த பொருளாதார அடியாளாக சேவை புரிந்த அமெரிக்காதான் என்பதால் இந்த கதை சொல்லப்பட்டே ஆக வேண்டும். அச்சுறுத்தல்களையும் கையூட்டுகளையும் இறுதியாக என்னை கடந்து வரும்படி செய்தது அது. இதற்கு ஒரு சுருக்கமான பதிலை சொல்ல வேண்டும் என்றால், பட்டம் பெற்ற பின் உலகை தனியே எதிர்கொள்ள சென்ற என் ஒரே மகள் ஜெசிகாவைத்தான் குறிப்பிட வேண்டும். நான் சமீபத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுவது பற்றி சிந்தித்து வருகிறேன் என்பதை அவளிடம் சொல்லி என் அச்சத்தை பகிர்ந்து கொண்ட போது அவள் சொன்னாள், கவலைப்பட வேண்டாம் அப்பா, அவர்கள் உனக்கு முடிவு கட்டினால் நீ விட்ட இடத்திலிருந்து நான் தொடர்வேன். உனக்கு ஒரு நாள் நான் பெற்றுத்தரப்போகும் பேர குழந்தைகளுக்காக இதை நாம் செய்தே ஆக வேண்டும். இதுதான் அந்த சுருக்கமான பதில். விரிவான பதில் இதுதான். நான் பிறந்து வளர்ந்த நாட்டின் மேல் எனக்குள்ள அர்ப்பணிப்பு உணர்வு, நமது நாட்டின் தந்தையர் கொண்டிருந்த லட்சியங்களின் மேல் நான் கொண்டுள்ள அன்பு, உலகின் அனைத்து மக்களுக்கும் வாழ்வு, விடுதலை, மகிழ்ச்சிக்கான தேடல் ஆகியவற்றை வாக்களிக்கும் அமெரிக்க குடியரசின் மேல் எனக்குள்ள ஆழமான பற்று, 9/11 பிறகு பொருளாதார அடியாட்கள் இந்த குடியரசை உலக பேரரசாக மாற்றிக்கொண்டிருக்கும் போது இனிமேலும் மௌனமாக இருக்கக்கூடாது என்று தீர்மானம் ஆகியவையே. இதுவும் ஒரு நீண்ட பதிலின் சாராம்சம்தான். வரவிருக்கும் அத்தியாயங்களில் இப்பதில் மேலும் விரிவாக விளக்கப்படும். இது ஒரு உண்மை கதை. இதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் வாழ்ந்திருக்கிறேன். இதில் இடம்பெற்றுள்ள இடங்கள், மக்கள், உரையாடல்கள், உணர்வுகள் அனைத்துமே என் வாழ்க்கையின் பகுதிகள்தான். இது எனது தனிப்பட்ட கதை என்றாலும் அது நமது வரலாற்றை வடிவமைத்த, நாம் இப்போதுள்ள இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்த, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய உலக நிகழ்வுகளின் பின்னணியில் நிகழ்ந்தது. இந்த அனுபவங்கள் மற்றும் உரையாடல்களை துல்லியமாக தர எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகிறேன். வரலாற்று நிகழ்வுகள் பற்றி நான் விவாதிக்கும் போதெல்லாம், உரையாடல்களை திரும்ப வழங்கும் போதெல்லாம் வெளியிடப்பட்ட ஆவணங்கள், தனிப்பட்ட ஆவணங்கள் மற்றும் குறிப்புகள், என்னுடைய மற்றும் அந்நிகழ்வுகளோடு தொடர்புடைய மற்றவர்களது நினைவுகள், முற்றுப்பெறாத எனது 5 மூல பிரதிகள், மற்ற ஆசிரியர்களது வரலாற்று குறிப்புகள், முக்கியமாக முன்பு கிடைக்கப்பெறாமல் இருந்த அல்லது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த தகவல்களை வெளிப்படுத்தும் நூல்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே செய்துள்ளேன். இந்நூலில் குறிப்பிடப்படும் விஷயங்கள் குறித்து இன்னும் ஆழமாக செல்ல விரும்பும் வாசகர்களுக்காக இறுதியில் குறிப்புகளை தந்துள்ளேன். சில இடங்களில் ஓட்டம் தடைபடக்கூடாது என்பதற்காக ஒருவரோடு பல நேரங்களில் நடந்த உரையாடல்களை ஒரே உரையாடலாக மாற்றி தந்திருக்கிறேன்.